பிரபல தெலுங்கு நடிகர் நந்திமூரி பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்த அகண்டா திரைப்படம் தற்போது ஓடிடி தளத்தில் வெளியாகி பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது. என்பிக்கை என்று தெலுங்கு திரையுலக ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் பிரபல முன்னணி நடிகர் நந்திமூரி பாலகிருஷ்ணா. இவருக்கு எண்ணிலடங்கா ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தெலுங்கில் வெளியான திரைப்படம் அகண்டா. இப்படத்தின் தமிழ் பதிப்பு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியான நிலையில் இப்படத்தின் தமிழ் பதிப்பு தற்போது ஓடிடி தளத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பாலகிருஷ்ணா இரட்டை வேடங்களில் நடித்துள்ள அகண்டா படத்தை இயக்குனர் போயப்பட்டி ஸ்ரீனு இயக்கியுள்ளார். அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த இந்த படத்தில் பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாக பிரபல நடிகை பிரக்யா ஜெய்ஸ்வால் நடித்துள்ளார். மேலும் நடிகர் ஸ்ரீகாந்த், பூர்ணா, சுப்பராஜு, விஜய் சந்திரசேகர் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர். இப்படம் தெலுங்கில் வெளியாகி ரூபாய் 200 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்த திரைப்படங்களில் ஒன்றாகும். கொரோனா காலகட்டத்தில் இப்படம் தமிழில் ரிலீஸ் செய்யப்பட்டதால் இப்படத்தை பார்க்க தவறிய ரசிகர்கள் இப்போது ஓடிடி தளத்தில் பார்த்து ரசித்து வருகிறார்கள். குறிப்பாக இப்படம் வழக்கமான பாலகிருஷ்ணாவின் படங்களை விட சற்று வித்தியாசமாகவே உள்ளது. எனவே இயக்குனர் போயப்பட்டி சீனுவுடன் இணைந்து லெஜண்ட் மற்றும் சிம்ஹா ஆகிய 2 படங்களை தொடர்ந்து தற்போது 3வது ஹிட் கொடுத்துள்ளார் பாலகிருஷ்ணா. தன்னுடைய படங்களில் நம்ப முடியாத அளவிற்கு ஆக்ஷன் காட்சிகளில் நடித்து பிரமிக்க வைக்கும் பாலகிருஷ்ணா இந்த படத்திலும் அப்படி பல காட்சிகளில் நடித்துள்ளார். இரட்டை குழந்தையாக பிறக்கும் பாலகிருஷ்ணா எப்படி பெற்றோரிடமிருந்து பிரிந்து சாமியாரிடம் செல்கிறார், அவர் அதீத சக்தி கொண்டவராக எப்படி உருவெடுக்கிறார், பின்னர் மீண்டும் தன்னுடைய சகோதரரை சந்திக்கும் போது அவருக்கு வரும் பிரச்சனைகளில் இருந்து எப்படி காப்பாற்றப்படுகிறார் என சற்றும் விறுவிறுப்பு குறையாமல் தெய்வீகத்தையும் சேர்த்து அதிரடி காட்சிகளுடன் பொறிப்பறக்க விட்டுள்ளார் இயக்குனர். அதேபோல் இதுவரை பார்த்திடாத நடிகர் ஸ்ரீகாந்தின் வில்லத்தனமான நடிப்பையும் இப்படத்தில் பார்க்க முடிகிறது. இப்படத்தின் காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் கூடுதல் பலம் சேர்த்துள்ளது இசையமைப்பாளர் தமனின் இசை, ராம் பிரசாத்தின் கோரியோகிராஃபி அல்டிமேட், வெங்கடேஸ்வரராவின் எடிட்டிங் வேற லெவல் என மொத்த படக்குழுவும் இந்த படத்திற்காக உழைத்துள்ளதை ஒவ்வொரு காட்சிகளிலும் காண முடிகிறது. இந்த பிரம்மாண்ட படத்தின் தமிழ் பதிப்பு தற்போது தனியார் ஓடிடி தளமான ஜி5இல் வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது.